இந்தியாவிலேயே தமிழ் சினிமா நடிகர்கள் தான் சும்மா சம்பளத்துல வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டாக் வந்து சமீபத்துல இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா தல அஜித்தும் தளபதி விஜயும் அசால்ட்டாக நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இதனால தான் அந்த படத்தோட குவாலிட்டி அடி வாங்குது சம்பளத்தையே நூறு கோடி இவங்களுக்கு கொடுத்துட்டா வெறும் முப்பது கோடி நாற்பது கோடியில் படம் எடுத்தோட மேக்கிங் பண்ணால் அந்த படம் எப்படி விளங்கும் ஸோ அவுட்புட்டு நல்லா வராது அப்படிலாம் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் விவாதம் விதண்டாவாதம் இப்படி நிறையா சோசியல் மீடியாவில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சேட்டலைட் டிவி சேனல்லையே இவங்க ரெண்டு பேர் சம்பளத்தை வந்து குறைச்சே ஆகணும் அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து வாக்குவாதம் பண்ணாங்க இப் இப்போது இந்த விஷயம் பாசிபிளா இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் ஏன்னா ஒரு கேஜிஎஃப் மாதிரியோ ட்ரிபிள் ஆர் மாதிரியோ இனிமேல் நம்ம தமிழ் சினிமா மாஸ் ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு படத்தில் நடிக்க முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு படம் நடித்தாவே அசால்ட்டாக நூறு கோடி சம்பளம் கிடைக்கிது அப்படிங்கிறால அந்த மாதிரியானா ரொம்பவும் மெனக்கடலாம் மாட்டாங்க அவங்களுக்கு தேவைன்னா ஒரு நல்ல திரைக்கதை தான் அதை வந்து ரெடி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புதிய முடிவு எடுத்துருக்காங்களாம் என்னன்னா நம்ம வந்து ஃப்ளாப்பு கொடுத்தங்காட்டி தானே உடனே வந்து தெலுங்கு படம் கன்னட படத்தோட கம்பேர் பண்ணி நம்ம நூறு கோடி வாங்கறத வந்து ரொம்ப விமர்சனமாக குற்றம் சாட்டுறாங்க ஒன்று பண்ணலாம் இந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணியாகணும் ஒன்று நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும் அது ஒன்று ரெண்டாவது என்னதான் நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி படத்தை சூப்பராக எடுத்தாலும் நம்ம ராக்கி பாயோட கேஜிஎஃப் டூ மாதிரி வேற எந்த படத்தோடையும் கிளாஷ் மட்டும் விட்டுறவே கூடாது சாமி அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த மாஸ் ஹீரோக்கள் அக்ரிமெண்ட்லேயே இந்த ஐடியாவை சேர்த்த போகிறாங்களாம் அதாவது இந்த கண்டிஷனை எங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது அல்லது வே வேறு எந்த பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனாக ஸோ மாஸ் ஹீரோக்கள் நூறு கோடி பிளஸ் சம்பளம் வேற லெவலுக்கு வந்து ஒரு பில்டப்பு பேஸு இதெல்லாம் இருந்தாலும் கூட கிளாஸ் வர்றதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டி அதை வந்து ஒரு கண்டிஷனாகவே போடுற அளவுக்கு தான் நம்ம தமிழ் சினிமாவை மாஸ்கிற குழந்தை நிலமை இருக்குது இதை நினச்சா உண்மையாலுமே தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கவெண்ட்டாக சொல்லுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்